ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മഗേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമഗേ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാത്. ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരുചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. 25/9/2018 விளம்பி வருடம் புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி பௌர்ணமி. காலை 8:42 பின்பு பிரதமை. நட்சத்திரம் பூரட்டாதி. அதிகாலை 12:55 பின்பு உத்தரட்டாதி. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை. மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் மதியம் 3:00-4:30 வரை. யமகண்டம் காலை 9:00-10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00-1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு குடும்ப மகிழ்ச்சியும் குபேர சம்பத்தும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் சத்துரு ஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி சேரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் உருவாகும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பிள்ளைகள் வகையில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கார் வேம்பு கருப்பண்ண சுவாமி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JL. கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் நிலையாக அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாடி நின்ற நிலை மாறி வருத்தமெல்லாம் மறையக்கூடிய பொருத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதால கேட்ட இடத்துல உதவியும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவியும் அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாகவே இன்றைய நாள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அலைபேசியில் கவனமாக பேசுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காத்தவராய பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TV. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் கச்சிதமாக அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாடிய பொருளும் தேடிய வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி அமர்ந்திருக்கிறதுனால ஏட்டு கல்வியை படிச்சுட்டு கடந்த காலங்களில் வீட்டுக்கு உதவ முடியாமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த பாக்கியவான்களுக்கு நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலைவாய்ப்பு இன்றைய நாளில் நாடி வரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மாமியார் மருமகள் மௌனம் காப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாடிக்கொம்பு முத்தாளம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MX. திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீரியமான செயல்பாடுகளால் விசேஷமான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும். அதன் மூலமாக பெரிய மதிப்பும் மரியாதையும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திவ்ய பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PE. வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில் வகையில் மேன்மையும் தொகை தொகையாய் லாபமும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி
ஜென்ம ராசிக்கு இன்றைய நாள் சந்திராசிரமம் இருந்தால் கூட தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி இருக்கிறது. சிறப்பு பஞ்சமஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்ற சுக்கர பகவானோடு அம்ச யோகத்தோடு இருக்கிறது, அதைவிட சிறப்பு. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XT. இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனைவி மக்களால் மகிழ்ச்சி ததும்பக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமண வாய்ப்பு அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பதவியில் உள்ளவங்க பக்குவமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்பூர் சடையப்ப சுவாமி. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SG. நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அனைத்து விதத்திலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குரு சுக்கிர யோகம். அதே சமயம் ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தான அதிபதி புதன் பகவான் கன்னி ராசியில் ஆட்சி உச்சம். இந்த மாதிரி அமைப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இன்றைய நாள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காதல் விஷயத்தில் கவனமாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குரு பகவான். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VC. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாடும் நிலை விலகி வீடும் நிலமும் வாங்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் புதாத்திய யோகம். ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் உச்சம். இந்த அமைப்புகள் மூலமாக நீண்ட நாள் எதிர்பார்த்த அசையா சொத்துக்களை வாங்கி சேர்க்க முடியும். கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வரவுகள் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கௌரவ விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வானவராயர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FX. தன்மானமும் தயாள குணமும் தகுதியோடு அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீணான அலைச்சலும் வேதனை காலங்களும் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமாதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத்துறையிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே அமையும். மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு மகத்தான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஓம்கார சுயம்புலிங்கம். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BM. மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இனிய கணா காணவும் இன்ப உலா செல்லவும் இனிமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் உச்சம், ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி ஆட்சி, சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இந்திர யோகத்தோட அமைப்பு. இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியமான நாளாக இன்றைய நாள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகராஜா சுவாமி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PA. கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழ விரும்பும் கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மேலான ஆசையும் மேதைகளின் நட்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் மிகுதியாகும்.
பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு உணவு தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர சூடேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TA. நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ விரும்பும் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆலய தரிசனத்தால் ஆத்மபலம் பெறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக அமையும். அதே சமயம் தெய்வ திருப்பணிகளுக்கு ஏதாவது நன்கொடை தரக்கூடிய ஆசைகளும் அதற்குண்டான எண்ணங்களும் பூர்த்தியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால பால் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாஞ்சிநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UZ. ஆன்மீக தகவல் பகுதியில் இன்றைய கேள்வி, 7 விளக்கு போட்டால் ஏழையாகி விடுவார்களா? அதாவது 7 விளக்கு போட்டவங்க ஏழையாகிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பழமொழி இருந்துகிட்டு இருக்குதே, அது எந்த விதத்தில் சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே விளக்கு அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டில் திரு விளக்காக இருந்தாலும் ஒரு விளக்கு போட்டாலே போதும். அதே ஒரு விளக்கில் வந்து 5 முக விளக்கு ஏற்றலாங்க. 5 முகம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களுக்கு உண்டானது. அதாவது நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் இருக்கு இல்லையா, இந்த 5 பஞ்சபூதங்களுக்கு உண்டானது 5 முக விளக்கு ஏற்றலாம். இன்னும் சில இடங்களில் 9, 11, 21 விளக்குகள் ஏற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்துருக்குறோம். இன்னும் ஒரு சில கோயில் திருத்தலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 27 விளக்கு. 27 விளக்குடைய எண்ணிக்கையுடைய அர்த்தம் என்ன பார்த்திங்க அப்படின்னா, 27 நட்சத்திரங்கள், அதாவது 27 நட்சத்திரங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு இந்த 27 விளக்குக்கு இருந்துகிட்ருக்குது. அதே மாதிரி 7 விளக்கு அப்படிங்கிறது வந்து எந்த வகையிலும் குறைவில்லாத விளக்கு. நம்ம நினச்சிக்கிறோம் 7 விளக்கு போட்டால் 7 என்னமோ அப்படின்ட்டு. நீங்கள் எத்தனை விளக்கு போட்டால் கூட உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் என்ன விதிக்கப்பட்டிருக்குதோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையை இந்த நேரத்தில் மென்மையோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். இருந்தாலும் இந்த 7 விளக்கு போடுவதால் என்ன நன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 7 அப்படிங்கிறது சப்த ஸ்வரங்கள். பொதுவாக நவ கிரகங்களிலே வந்து பார்த்திங்கன்னா 9 கிரகங்கள் இருந்தால் கூட ராகு பகவானும் கேது பகவானும் சாயா கிரகங்களாக இருக்கிறதுனால மற்ற 7 கிரகங்களை மட்டும் மையமாக வச்சு 7 விளக்கு ஏற்றலாம். இருந்தாலும் 7 விளக்கு அப்படிங்கிறத விட 9 விளக்கு ஏற்றி நீங்கள் பிரார்த்தனை பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்திற்கோ வேண்டக்கூடிய பிரார்த்தனைகளுக்கோ ஏதாவது ஒரு வகையில் நன்மை கிடைக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு தோஷம் இருந்ததுன்னு வைங்களே, அந்த தோஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தகர்த்து எறியக்கூடிய அல்லது அந்த தோஷத்தில் இருந்து தற்காத்து சிறிதளவாவது சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த திரு விளக்குக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.